மத்திய அரசின் மூன்று குற்றவியல் சட்டங்களை திரும்பப்பெற வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானம் அருகே திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் உண்ணாவிரத போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த போராட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அது குறித்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த போராட்டம் குறித்தான விரிவான விவரம் என்ன? மத்திய அரசு புதிதாக அமல்படுத்த இருக்கக்கூடிய மூன்று குற்றவியல் சட்டங்களையும் திரும்பப் பெறக்கூடிய நேற்று தமிழகம் முழுவதும் திமுக சட்டப்பிரிவு சார்பில் போராட்டமானது நடைபெற்றது. இந்த நிலையில் இந்த மூன்று சட்டங்களுக்கு எதிராகவும் தற்பொழுது உண்ணாவிரத போராட்டமானது தற்பொழுது அறிவிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்தினம் மைதானம் அருகே நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் திமுகவினுடைய சட்டப்பிரிவை சேர்ந்த முன்னணி தலைவர்கள் பங்கேற்று இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன், மத்திய முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம் மற்றும் திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆன ஆர் எஸ் பாரதி பங்கேற்று இருக்கிறார். மேலும் மூத்த வழக்கறிஞரும் திமுக சட்டத்துறை செயலாளருமான என்ஆர் இளங்கோ, பரந்தாமன் மற்றும் மூத்த வழக்கறிஞர் வில்சன் உள்ளிட்டோரும் இந்த போராட்டத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். இவர்களுடைய முக்கிய கோரிக்கை என்பது மத்திய அரசு புதிதாக இயற்றியிருக்கக்கூடிய இந்த மூன்று சட்டங்களையும் குற்றவியல் சட்டங்களையும் திரும்பப் பெற வேண்டும் என்றுதான் இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. போராட்டம் குறித்தான தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.